ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎல் லைஃப்ஹாக்ஸ். இன்றைக்கு நம்ம ஜிஎல் லைஃப்ஹாக்ஸ் சேனலில் ஒரு ஹெல்தியான லஞ்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சுண்டக்காய் குழம்பு, அத்திக்காய் பொரியல். சுண்டக்காய் குழம்பு ஃபஸ்ட்டு இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுண்டக்காயில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, டைஜஷனுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும். வயிற்றில் ஏதாவது புண்ணு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சுண்டக்காய் சாப்பிட்றதுனால சரியாகும். டயபெட்டிஸை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு உதவும். கிட்னி ஃபங்க்ஷனை நல்லா ப்ரமோட் பண்ணும். இதில் நிறைய இம்யூனிட்டி பவர் இருக்கிறதுனால சுண்டக்காய் முடிஞ்ச அளவுக்கு நம்ம டயட்டில் சேர்த்துக்கணும். இந்த ரெசிபி இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி அது நல்லா வெடித்ததுக்கப்புறமா 2 வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். இது வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 4 பல்லு பூண்டை நான் கொஞ்சமாக தட்டிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக கருவேப்பில, 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக 1 டேபிள்ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குறேன். இது வதங்கிட்டுருக்கட்டும். இப்போது நம்ம சுண்டக்காவெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். சுண்டக்காயில் இருக்க இந்த காம்பெல்லாம் இந்த மாதிரி பிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு அம்மிக்கல்லில் வச்சு இதை நம்ம லேசாக தட்டிக்கணும். அதுக்குள்ளே இருக்கிற விதையோடு சேர்த்து சாப்பிட்டோன்னா வயிறு வலி வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. லேசாக இந்த மாதிரி தட்டிட்டு இதை ஒரு கிண்ணத்தில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு 2-3 தடவை நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம சேர்க்கணும். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் இதை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். சுண்டக்காவும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கொஞ்ச நேரம் வேகட்டும். ஒரு கிண்ணத்தில் லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துட்டு அதை நம்ம தண்ணியில் ஊற வச்சு வச்சிடலாம். இப்போது இந்த சுண்டக்காய் நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு. இது கூட 2 டேபிள்ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் பயன்படுத்துகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கரைச்சி வச்ச இந்த புளி தண்ணியை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் இப்போ இதை கொதிக்க விட போகிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ மேலே தனியாக ஆயில் செப்பரேட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம அத்திக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அத்திக்காயில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா, இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு உதவும். கர்ப்பப்பைக்கு இது ரொம்ப நல்லது அத்திக்காய். லேடிஸ்லாம் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு அத்திக்காய் வந்து நம்ம டயட்டில் சேர்த்துக்கணும். அத்திக்காயாக சாப்பிட்லனா கூட அத்திப்பழம் இல்லை ட்ரை ஃபிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் லேடிஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு டயட்டில் சேர்த்துக்கணும். இப்போது இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி அத்திக்காவெல்லாம் காம்பெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதை ஒரு அம்மிக்கல்லில் ஆட் பண்ணிவிட்டு லேசாக தட்டிக்கலாம். தட்டிட்டு இந்த மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நல்லா பிங்க் கலராக இருக்கும். நிறைய சீட்ஸ் இருக்கும் அதில். இந்த சீட்ஸ்லாம் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சீடோடு நம்ம சாப்பிடணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் ஆட் பண்ணி ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் இதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இது ப்ரெஷர் குக் ஆகட்டும். இப்போ நம்ம தாளிப்புக்கு இன்னொரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி 1 டேபிள்ஸ்பூன் கடுகு
கொஞ்சமாக பெருங்காயம், இந்த கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா ரெண்டு வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வேக வச்ச அத்திக்காவை இதில் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமே நம்ம அத்திக்காய் ஆட் பண்ணிடணும், வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. ஒரு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி இதை வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணி ஒரு 3 நிமிஷம் குக் ஆனால் போதும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான அத்திக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது சுண்டக்காய் குழம்பும் அத்திக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான லஞ்ச் காம்போ இது, ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜிஎல் லைஃப் ஹாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.